தமிழ்நாட்டில் நாளை ஓய்கிறது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பரப்புரை உச்சகட்டத்தை எட்டியது அரசியல் கட்சி தலைவர்களின் வாக்குவேட்டை வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகளை தரகர் என கூறியவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் பச்சை துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு நாடகமாடி உழவர்களோட தலையில துண்டு போட திட்டம் போட்டவர் தான் பழனிசாமி தனியார் நலனுக்காக தேச வளர்ச்சியை காவு கேட்கும் ஒன்றிய அரசு எல்ஐசி பங்குகள் விற்பனை நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் சென்னை அருகே குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குச்சாவடி சீட்டு விசாரணை நடத்தும் தேர்தல் அதிகாரிகள் தஞ்சை மாணவி தற்கொலை விவகாரத்தை வைத்து பாஜக அரசியல் செய்கிறது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு அரசியலை வியாபாரமாக்கியவர்களுக்கும் தனக்கும் வித்தியாசம் இல்லாமல் செய்துவிட்டார்கள் தேர்தல் பரப்புரையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் ஆதங்கம் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு வினாத்தால் அடுத்தடுத்து வெளியான சர்ச்சை திருப்புதல் தேர்வு மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு 2000-க்கும் கீழ் குறைந்தது புதிதாக 1325 பேருக்கு தொற்று உறுதி சிகிச்சை பலனின்றி 14 பேர் உயிரிழப்பு சாலை விபத்தில் பிரபல பஞ்சாப் நடிகர் தீப் சித்து பலி சாலையோரம் நின்றிருந்த டிராக் மீது தீப் சித்துவின் கார் மோதி விபத்து இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி இன்று இரவு 7 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் தொடங்குகிறது சோமாலியாவில் கண்ணி வெடியில் சிக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு போலீசாருக்கு வைத்த கண்ணி வெடியில் சிக்கி உயிரிழந்த பரிதாபம் உக்ரைன் நாட்டின் எல்லையிலிருந்து படைகளை திரும்ப பெறுவதாக ரஷ்யா அறிவிப்பு ரஷ்யாவின் அறிவிப்பால் எல்லை பகுதியில் போர் பதற்றம் தணிந்தது